என்ன வீடியோ எடுக்க போறோம் பாத்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஆமா கைஸ், நம்ம இன்னைக்கு பீட்டா ஃபிஷ் வந்து பிடிக்க போறோம். ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ப்ரோ பீட்டா ஃபிஷ் பிடிங்க, ப்ரோ ப்ரோ ஃபைட்டர் ஃபிஷ் பிடிங்க ப்ரோ. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இப்படி ஒரு சேனலில் வந்து பீட்டா ஃபிஷ் வந்து வயல்லேருந்து பிடிக்கிறாங்க ப்ரோ, நீங்களும் பிடிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வினோத் ப்ரோட ஃப்ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக பீட்டா பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. வினோத் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து கேட்டார், இது மாதிரி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே வந்து பீட்டா அப்படி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார், கன்னியாகுமரி பக்கத்தில் விழுந்த விளையின் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து இந்த பீட்டா ஃபிஷ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊருக்கு வந்து கிளம்பி போக போகிறோம். வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஊர் இது தான், நம்ம உள்ளே வந்துட்டோம் வயலுக்குள்ளே. இந்த வயலில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்து வயல் பின்னாடி இருக்குது, மேலே இருக்குது, எல்லா வயலையும் இப்போ நம்ம தேடி பார்க்கணும். எந்த வயலில் அந்த பீட்டா ஃபிஷ் எல்லாம் இருக்குன்னு தெரியல காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த மீனை பிடிக்கிறதுக்காக வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதில் தான் பிடிக்க முடியும், வயலில் வந்து வலையெல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி இதுக்கு பேர் என்னது? சுழவு, சுழவு, பனை சுழவு, பனவலை. பனவலையா? பனை வலையில் பண்ணியிருக்காங்க, என்ன இதுன்னு தெரில, முரணுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பீட்டா பீடர் மணி தான் சொல்லியிருக்காரு, இதை வச்சு பிடிச்சாதான் அந்த மீனெல்லாம் கரெக்டாக மாட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு தான் நம்ம பிடிக்க போகிறோம். வாங்க பிடிக்கலாம். கைஸ் பாருங்க, கைஸ் போடுற வழியில் மரத்தில் எவ்வளோ செரி பழம் காய்ச்சிருக்குன்னு. சூப்பராக இருக்கு செரி பழம். இவனத்தான் இதில் ஒரு குட்டியெல்லாம் இருக்கு கேட்டிலாம், லைட்டாக ஒரு குட்டி, ஒரு கலர் ஒன்று சூப்பராக இருக்கு. நீருங்க பபிள் நெஸ்ட் எல்லாம் கட்டி இருக்கு பாத்தீங்களா, பபிள் நெஸ்ட் எல்லாம் கட்டி வச்சிருக்கு பாருங்க. என்னதனா ஃபைட்டர் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஃபைட்டர் இருந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் மணி இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்காரா அந்த இடத்துல? மணி இந்த இடத்துல நிறைய ஃபைட்டர் பிடிச்சிருக்காரு. சிலதெல்லாம் ரொம்ப கலரா இருந்துச்சுன்னு சொல்றாரு, அப்படிதானே? சில ஃபைட்டர்லாம் ரொம்ப கலர் இருக்காது, நம்ம குளத்துல வளர்க்குற மீன் மாதிரியே இருக்கும். சிலது பாத்தீங்கன்னா நம்ம லக் இருந்தா ரொம்ப சூப்பர் கலர் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். இந்த இடத்துல எவ்வளோ பபிள்ஸ் வச்சிருக்குன்னு பாருங்க கைஸ், பபிள் நெஸ்ட் எல்லாம் எவ்வளோ கிட்டி இருக்குன்னு பாருங்க. தண்ணிக்குள்ளாடி ஓட்ட போட்டுச்சிருக்கு. எங்க வந்து போச்சு? இங்க ஒண்ணுங்க மீன் கண்ணுக்கு தெரியல. ஒரு ஃபைட்டர் கிடைச்சிருக்கு. வேற லெவல் இவனதன கலரா இருக்கு. இவனதன சூப்பர், ஒரு எக்ஸலென்ட் வர்க் வினோத் ப்ரோ, எக்ஸலென்ட் வர்க். மணி சொன்னது கரெக்ட் தான். உங்க மணி அவர் நிறைய பிடிச்சிருக்காரு அப்ப இங்க இடத்துல இருந்து. गाइस நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் गाइस, பீட்டா ஃபிஷ் இன் தி வைல்ட். கமிங்க, இங்க மீன காணல. வா, வேற லெவல் கலர்ல, எக்ஸலண்ட் வர்க். வயர் லைட்டா பெருசா இருக்கு தானே? காய்ஸ் ஒரு ஃபைட்டர் பிடிச்சிட்டோம். இப்பதான் காய்ஸ் நம்பிக்கை வந்திருக்கு. இந்த இடத்துல எப்படியும் நிறைய ஃபைட்டர் இருக்கும்னு தான் நினைக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் தேடி பாக்கணும் இது ஃபெமேலா இது இது ஃபெமேல் தான் கேட்டிலா மேல் அப்ப இதோட கலரா இருக்கும் அப்ப கண்டிப்பா ஃபெமேல் இருக்குனா மேலும் இருக்கும் இந்த இடத்துல இவரே தான் பாத்தீங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் வந்து காமிச்சி தந்தாரு இன்னத்தன இதுலயே ஒன்னு இருக்கு Wow, nice. Super. Excellent work. Guys, பாத்தீங்களா திரும்ப ஒரு மீன் கிடைச்சிருக்கு. இது அதோட கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேற லெவல் கலர். நீ அடிக்கடி மேல வந்து வாயை விட்டுட்டு போ. பபுள்ஸ் விட்டுட்டு போ. Wow. பாருங்க guys, கலர். तो कलर कमी था ना सुपर सुपर मीन ऑन दिए इधमारी एक फाइटर ना पाता दे ले कड़े लगूड़ा इधमारी एक फाइटर पाक गया मुड़िया दी सुपर आने मीन ऑन करेगी बोली वाव वाव Yay! Excellent! Var level. Yo, எப்படி இருக்குனு பாருங்க. சிறகு மட்டும் ஆடி ஜம் பண்ணிருக்கு. இது ஒரு 500 ரூபாய் கொடுத்துறலாம். சூப்பரான ஒரு மீன் கிடைச்சிருக்கு. இவ்ளோ யாப்பா. என்ன bro வாய் அடைச்சிருக்கீங்க? வாட் a கலர்ஃபுல் fish என்ன ப்ரோ நினைக்கிறீங்க நீங்க இப்படி வயல்ல இருந்து fish இப்படி ஒரு ஃபைட்டர் انا பார்த்ததே இல்ல இன்னைக்கு தான் பாக்குறேன் ஃபர்ஸ்டா கடையில கூட இந்த அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி கலர்ல கடைக்கு வெச்சியாது ரொம்ப பெருசா இருக்கு லெந்தா இருக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு நாங்களும் இவ்வளவு நாள் fake னு நினைச்சிட்டு இருந்தோம் गाइस இந்த youtubeல போடுற वीडियोस எல்லாம் பார்த்துட்டு credit to beta beta money 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 வேற லெவல் money நீங்க அவர் சொன்ன மாதிரியே நல்லா ரொம்ப கலரான மீன் ஒன்னு இங்க கிடைச்சிருக்கு. மீனுக்கு மேல அந்த கலர் வரது. தலையில எல்லாம் நம்ம அடிக்கணும். நம்ம பெயிண்ட் அடிக்கணும். இத தொடங்க நம்ம பாத்த மீன் ஐயமா இருக்கு. ஆனா சேரவங்க தான் கலர். தேர்ட் ஃபிஷ். தேர்ட் ஃபிஷ். தேர்ட் ஃபிஷ். சண்டைக்கு வர மாதிரி வருது உங்கள்ட்ட இப்ப அடிக்கிறோம் உள்ள போய் சண்டை போடுங்க மூணு பேர் சேர்ந்து அடிங்க மாறி மாறி அடிங்க ரெஸ்லிங் போடுங்க வாவ் சூப்பர் இங்க தான் ஃபைட் இருக்கு இத கடைக்கு தான் பாத்து வரோம் இந்த இந்த சைட பாப்போம் இங்க தான் நிறைய கடை அடி இங்க புடிங்க ஏ ஓடுது 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 ஏய் வேற லெவல் गाइस இது என்ன ப்ளூ மாஸ் சூப்பரா இருக்கு ப்ளூ கலர் இது செம கலரா இருக்கு நாதனா இதான் ப்ளூ வர எனக்கு Dress-க்கு மேட்சா கிடைச்சிருக்கு ப்ளூ மாஃபியா உங்கள மாதிரியே ஒரு fish வேற லெவல் ஐ சிக்கி 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 மயில் ஏய் என்ன தண்ணி தீருது அது குப்பியில விட்டுறோம் இதான் பிகாக் ஃபைட்டர் வேற சூடுங்க ஏய் நான் குப்பி எடுத்து இந்த இடத்துல ஃபைட்டரா பாருங்க இங்க ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஃபைட்டர் ஒன்னு இருக்கு பாருங்க இது தண்ணி கடயில போய் இருக்கு தெரியதா பபிள் நெஸ்ட் எல்லாம் கிட்டிச்சு நம்ம விட்டா இங்க பாருங்க அது வந்து ப்ரீட் ஆகவே தயார் ஆயிச்சு வாவ் புடிங்க 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 யோ गाइस நம்ம இந்த மீனை நம்ம கை வச்சே பிடிக்க ட்ரை பண்ண போறோம் இந்த ஃபைட்டர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்ல ஸ்லோவா தான் ஓடிட்டு இருக்கு மத்த மீன் இந்த மாதிரி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது நம்ம கைய கொண்டு போயும்போது ஏதோ ஃபைட்டுக்கு ரெடியான மாதிரியே இருக்கு என்ன கலர் யோப்பா வேற லெவல் சூப்பர் மீன் எக்ஸலென்ட் வர்க் வினோத் bro கீப் இட் அப் மயில் மாதிரி இருக்கு நிறைய ஃபைட்டர் கிடைச்சிருக்கு எவ்வளவு ஃபைட்டர் கிடைக்குது இந்த வயல்ல வயல் ஃபுல்லா புடிச்சா போய் எவ்வளவு மீன் கிடைக்கும் நம்ம பெரிய ஒரு கடையே வச்சிரலாம் பீட்டா ஒரு அக்வாரியம் மாதிரி வச்சிரலாம்
அப்படியே வைக்க கூடாது ஒண்ணுனா விடு பிடிக்க பிடிக்க மாதிரி ஓடுங்க ஒரு நல்ல கலரை பார்த்து பிடிச்சு விடு இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இமயமலை அடிவாரத்தில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதான் இமயமலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீஸ் தான் நிறைய காய் நிற்குது ஃபுல்லாகவே இப்போ சீசனால் ஆப்பிள் நிறைய காய்ச்சிருக்கு இங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் கிலோ 50 ரூபாய்க்கு ஆப்பிள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஸ் ரொம்ப பொழிறனால அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக ஐஸ் இதாகிட்டு அந்த வண்டிகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க ஐஸ் எல்லாம் எடுத்து ரோடை கிளியர் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும் மலைக்கு மேலே போயிருந்தால் தான் அங்கே ஃபைட்டர் மீன் பிடிக்க முடியும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ மலைக்கு மேலே தான் ஒரு வயலில் ஃபைட்டர் மீன் இருக்குன்னு சொன்னார் அந்த ஒரு பேருன்னு மணி மணி ஆ மணி மணி அவர் சொல்லியிருக்காரு அங்கே நம்ம மேலே போக போகிறோம் உங்கள் ஃப்ரெண்டு பேரே மறந்து போச்சா மணி பார்த்தீங்கன்னா இந்த வயலில் ஃபைட்டர் பிடிக்க அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது ஃபைட்டர் மீன் எந்த வயலுமே வளராது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி இதெல்லாம் போடுறதுனால எந்த மீனுமே வளராது ஒரு சின்ன புழு பூச்சி கூட இருக்க வாய்ப்பே கிடையாது இங்கே பாருங்கள் தண்ணியில் எந்த மீனுமே இருக்காது இது எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க பண்ணுற சரி தான் அவங்க வேணும்னே அந்த மீனை விட்டுட்டு பிடிக்கிறாங்க இதில் பிடிச்சா தான் கிடைக்கும்னு சொல்கிறது இதில் பிடிச்சா தான் கிடைக்கும்னு சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது கிழிஞ்சா என்ன வீட்டை திரும்ப கொண்டு கொடுக்கணும் ஆமாம் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பக்கத்து வீட்டில் வாடகை வேண்டியிருக்கோம் இதை அப்படியே பத்திரமா கொண்டு கொடுக்கணும் மீனும் போச்சுன்னா மீனும் அப்படிதாங்க ஏழு மீன் ஒருத்தன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏழு ஃபைட்டு அவன்கிட்ட திரும்ப கொடுத்துடணும் கொடுத்துடணும் காய்ஸ் அதனால நீங்க இந்த மாதிரி வீடியோலாம் நம்பாதீங்க அது எல்லாமே ஃபேக்கு எல்லாமே ஃபேக் இல்லை செல்லது வந்து ஒரிஜினல் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த அமேசான் கட்டுக்குள்ள எல்லாம் போய் பிடிப்பானோ ஒயில்டு ஒயில்டு பீட்டா ஒயில்டு பீட்டா பிடிக்கலாம் ஃபைட்டர் ஃபிஷ் வந்து கிடைக்காது இதெல்லாம் இவன எப்படி பண்ணது அது தெரியுமா இந்த மாதிரி தான் நம்மள மாதிரி தான் பாட்டில கொண்டு போய் தான் வயல்ல விட்டு அப்படி பிடிச்சிட்டு வீடியோ எடுத்து காட்டுறாங்க சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் காய்ஸ் நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிருங்க அந்த பெல்ல பாய் 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 இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ கூட ஆடி வந்து பண்ணிக்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Face off.